யுத்தத்தை தேடிக்கிட்டு ஆயுதம் தனக்குத்தானே வரும். 30 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த கருத்தரத்தல் மையம். பிச்சை எடுக்க தான் லைக்குன்னா எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க். அவார்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் கூட நான் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். 1.5 இயராக வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நான் வெறுத்துட்டேன் வாழ்க்கையை. எங்கள் அம்மா கூட நான் அந்த வேலை பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு வண்டியை கொடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரவியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாங்கள் சீரீஸில் பார்த்துருக்கோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் இதை தாண்டி ரவி யாருன்றது ஒரு சில பேருக்கு இன்னமும் தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ ரவியோட நேட்டிவ் எங்கே? சென்னையா இல்லை? நேட்டிவ் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க ரவி? பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டூ ஆக்டிங். எப்படி, எங்கே ஆரம்பிச்சது? ஆமாம், அது ஸ்கூலில் இருந்தே எனக்கு இது பிடிக்கும். ஆக்டிங் வந்து ஆக்டிங் பண்ணணும், அது அது பண்ணணுன்றதை தாண்டி அது நமக்கு அதில் பிடிச்சி நம்ம நம்மளாக போவோம்ல, இதை பண்ணணும்னு பண்ணாமல் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போவோம்ல, அந்த மாதிரி வந்தது தான் ஆக்டிங்கு. வெயிட் பண்ணுறது ஓகே, பட் ஏதாவது செஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கணும். சும்மாவே உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. அதில் ஆரம்பித்தது தான், சின்ன சின்னதாக நடித்து அப்படியே போயிட்டு இருந்தது தான். பட் நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னு, அது என்னது ரவி? வெளியே இருந்து நம்மளை யாருமே வந்து அடிக்கலாம் தேவையில்லை. அடித்தா நம்ம திருப்பி அடிச்சிடணும், இல்லை வேறு மாதிரி பதில் கொடுத்துடணும். பட் உள்ளேருந்து அடிக்கும்போது கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? பிகினிங்லேருந்தே எனக்கு இருந்துச்சு. அம்மா அப்பாவை தாண்டி வந்து ஃபஸ்ட் ரீசன் அம்மா அப்பாக்காக நான் எதுவும் செஞ்சது கிடையாது இது வரைக்கும். அது படிக்கும்போதும் சரி, பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு அடுத்த செகண்ட் வந்து வீட்டை விட்டு ஐ மீன் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வரைக்கும் என்ன எதுவுமே கேள்வி கேட்கல. அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் அப்படி ரீமேக் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்துட்டு, ரொம்ப க்ளோஸ் தான், க்ளோஸான ஒரு அண்ணன்ற ஒரு விஷயம் தான், அவங்க வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஹீரோயினுக்கு கண்ணாடி பிடிக்க விட்றது, ஜூஸ் வாங்கிட்டு வர்றது. எங்கள் அம்மா கூட நான் அந்த வேலை பார்க்க மாட்டேன். லிட்ரலி வந்து பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வண்டியை கொடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஓகே ஒரு ஆக்டிங்கை நம்ம விரும்புகிறோம், அதுக்காக நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்றது என்னோட ஹார்ட்டை வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கிட்டேன். பட் அது அப்படியே போச்சு. ஒரு 6 மாதம் அப்படியே தான் ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாதம் நான் ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு எல்லாருமே அங்கே அங்கே வந்து தப்பான விஷயம் ஒன்று நடக்கும், நமக்கு ஏங்கும் அந்த விஷயத்த, நம்ம நல்லா பண்ணலாம் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை நான் போய் கேட்பேன், உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பண்ணேன், எதுக்கு வந்தேன் நடிக்கன்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். இல்லை நீ இதை தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே நான் ஜூஸ் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதமாக 7 மாதமாக நான் அப்படி தான் இருந்தேன். ஆக்டருக்காக தானே வந்தேன், நான் வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு. எதுவுமே பேசாமல் 250 ரூபா பாக்கெட்டில் வச்சு நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னன்னா, அந்த 6 மாதம் எதுக்கு இருந்தோம், யாருக்காக இருந்தோம், ஒரு க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ்ன்னும் போது நமக்கு வாய்ப்பு கொடுக்குறதா கூப்பிட்டாங்க. அப்படி ஆனோன்னே எனக்கு பிளாங்க் ஆகிட்டு அந்த காசு அப்படியே எடுத்து அதே இதில் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பி நடந்து அழுதுகிட்டே போயிட்டேன். அப்போ எனக்கு எதுவுமே இல்லை, மறுபடியும் ஒரு வருஷம் சும்மா இருந்தேன். ஓ, ஸோ அங்கேருந்து எப்படி அந்த பப்ளிக் ரிவ்யூக்கான ஒரு விஷயம்? விஜய் தெரியாது எனக்கு, விஜய் தெரியாது, நான் பிடிக்கும் விஜய் தெரியாது, பட் ஆனால் தெரியும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரிவ்யூ பண்ண போயிட்டேன். போயிட்டு தான் சிறப்பாக செய்வத்தில் தான் ஃபஸ்ட்டு பப்ளிக் ரிவ்யூ, லக்ஷ்மி படம் பிரபுதேவசர் படம் தான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 150 வீடியோ எடுத்திருப்பேன், 150 வீடியோ எடுத்திருப்பேன். பட் அங்கேயும் தான் அதுக்கப்புறமா தான் மெயின் பிக்சரே காட்டுறாங்க, மறுபடியும் அதே விஷயந்தான். கூட இருக்கவங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் உங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டே இருக்கேன், இங்கே பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சுட்டு போயிடுவீங்க ரவி எவ்வளோ நல்லவருன்னு பார்த்துட்டு. பட் அந்த சைடு போயிட்டு நான் அவங்கள தப்பாக பேசிகிட்டு இருப்பேன், அதுதான் நடந்துச்சு. ஸோ அது எப்படி, அந்த ட்ராக் எப்படி நுழைஞ்சிங்க? ஆக்டிங்க்கு முன்னாடி நான் விஜய் ஏதாவது அந்த சொன்னேன்ல, ஏதோ ஒன்று பண்ணணும்ப்பா, நம்ம சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்றது தான், ஏதோ தேடிக்கிட்டே இருக்கோம். அட் த சேம் டைம் நம்மளும் ஏதாவது இனிஷியேட் எடுத்து பண்ணணுன்றனால விஜய் வந்து பப்ளிக் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அது பண்ணி தான் நான் ஆக்சுவலாக ஃப்ரேமில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியா பர்சனாக வந்து பப்ளிக் ரிவ்யூ பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறைய ரீமேக் பண்ணியிருக்கேன், ஆக்டராக ரீமேக், அந்த ரீமேக் இன் த சென்ஸ் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுட்டு நடிப்பாங்க, அது நானே எடுத்துகிட்டு நானே என் ஃபோன்லேயே வந்து எடிட் பண்ணி அதை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு வந்து அது கேட்கணும் அப்படின்னு தோணலையா? ஜென்ரலாக வந்து பழகிறது ரொம்ப யோசிப்பேன், ஏன்னா பயம் இல்லை, எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து நமக்கு போயிடுவாங்க, ஏதாவது அவங்க வேலை முடிஞ்சோன்னு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், நான் வெறுத்துட்டேன் வாழ்க்கையை. ஏன்னா
நிறையா வந்து போட்டி, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் போட்டி, எல்லாமே போட்டி. நான் எதுவுமே பண்ணல. நம்ம வந்து அந்த இதில் ஜேர்னியில் வந்திருக்கோம், அந்த வழியில் தான் வந்திருக்கோம். நமக்கு அந்த கஷ்டம் தெரியும், அதனால நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இப்போ நீ இப்போ நாளைக்கு நான் ரோட்டில் வந்து யாராவது ஒன்று அடித்தா கூட நான் ஏன் அடிக்கிறாங்கன்னு நான் கேட்பேன், தவிர திருப்பி அடிக்க மாட்டேன். உடனேலாம் யோசிப்பேன், கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறது உண்டு. பட் அந்த இடத்துல வந்து வெளியிலேருந்து யாராவது பண்ணால் பிரச்சனை இல்லை, உள்ளேருந்தே வந்து இன்ஃபேக்ட் நான் அதை தான் சொல்கிறேன்ல. நான் இப்போ இந்த இந்த காப்பு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டால் நான் வந்து பெரியாள் ஆகிடுவேன் அப்படின்னு வெளியே சொல்கிறது. அங்கே இருக்க சரௌண்டிங்கில் ஒரு நாலஞ்சு பேர், அதுவும் க்ளோஸாக இருக்கிறவங்க தான், இந்த காப்பு போட்டால் வந்து இது இந்த பிளேசர், இப்போ நான் பிளேசர் போட்டுவேன். லிட்ரலி வந்து நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கு கூட பிளேசர் போடுறதுக்கு நான் அவ்வளோ யோசித்தேன். ஏன் ரீசன் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். பிளேசர் போட்டால் நான் வந்து என்னை வந்து எல்லாருமே டீஸ் பண்ணுவாங்க, இவன் வந்து பெரிய ஹீரோவா, இவன் வந்து பெரிய ஆளா அப்படின்ட்டு. அதுக்காகவே நான் ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இது பண்ணிட்டு போவேன். நான் வந்து தெரியாமல் எனக்கு வந்து எனக்கு இப்போ இல்லை இந்த விஷயம், இல்லை போர்ட்ஃபோலியோ இப்போதைக்கு இல்லை, ஸோ இதெல்லாம் பண்ணலாமா, ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்கன்னா. அதுக்கு எடுத்த உடனே வந்து நீ எல்லாம் பிச்சை எடுக்க தான் லாய்க்கு, நீ பிச்சை தான் எடுக்கணும். நான் எதுவுமே பண்ணலையே, நான் வந்து ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன். இந்த மாதிரி சரௌண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு சில பீப்புள் இப்படி கேட்கும்போது அந்த இடத்துல நீ வந்து இப்படி பண்ணலாம்ப்பா, இப்படி பண்ணுவோம்ப்பா, இல்லை வெளியே போப்பா, அவ்வளோதான், பிச்சை எடுக்க தான் லைக்குன்னோன்னா எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க். பட் அன்னைக்கு ரவிக்கு வந்து இவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருந்தீங்க ஒரு ஒன் இயர் சொன்னீங்க, இஃப் ஐம் நாட் ராங். என்ன வாட் வாஸ் சம்திங் உங்களை நீங்களே ஒரு ஒரு விஷயம் சொல்லி யூ பவுன்ஸ்ட் பேக் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து எப்படி? அதுதான் எனக்கு என் மேலே கோவம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஏன்னா நான் இப்போ இப்போ கெட்டவன் இப்போ இங்கே ஒருத்தன் இருக்கானா, கெட்டவன் இருக்கானா, அவன் முன்னாடி நான் சிரிச்சிட்டு நடிச்சிட்ருக்கேன், அது எனக்கு விருப்பம் கிடையாது. பட் ஆனால் சுற்றி இருக்கேன், அங்கங்கே அங்கங்கங்கங்கே வெடி வச்சா என்ன பண்ண முடியும், எல்லா வெடியும் இப்படி வெடி தாண்டு போகிறதுக்காக சிரிக்க வேண்டியது இருக்குது. பட் உள்ளே வலிக்குது எனக்கு. இப்போ இங்கே ஷோல்டரில் கை போட்டுவிட்டு பேசுகிறான், ஷோல்டரில் கை போட்டுட்டு அப்பா ஜாலியப்பா சமப்பா வேறு லெவலுப்பா உனக்கு நான் நிறைய பண்ணுறேன்ப்பா, நிறையெல்லாம் பண்ணவே வேணாம், கடைசி வரைக்கும் இந்த ஷோல்டரில் கை இப்படியே இருக்கணும்ல, இருக்க மாட்டேங்குது, இங்கே வந்துடுது, தலைக்கு மேலே வந்து இப்படி அமுக்குது. அப்போ இன்றைக்கும் ரவி ஒரு சில ஆட்கள் நீங்கள் பார்த்த நம்மளுக்கு வரைக்கும் கூட இன்னைக்கு வரைக்கும் கூட நான் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ரெண்டு நாள் மாதிரி கூட நான் அப்படி தான் இருக்கேன், வேறு வழி இல்லையே. ஆனால் ரவி ஒரு விஷயம் யோசிக்கல, இப்போ இந்த இன்டர்வியூ வெளியில் வரும்பொழுது நல்லா பழகிற ஆட்களும் யோசிக்கலாம்ல. அப்போ ரவி வந்து நல்லா பழகிற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு நடுவில் இவங்கெல்லாம் இருந்து எனக்கு என்னோட தாட் என்னென்னா, அந்த நல்லா பழகிற ஆட்கள் கூட நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு இவங்கனால பயந்துடுறேன் நான், கரெக்டாக இவங்க கூட இருக்கனால அங்கங்கே உங்கள் லைஃப்லையும் இருப்பாங்க, அங்கங்கே இருப்பாங்க, நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அட்டம் பண்ணுறவங்க. ஸோ அப்படி தான் நமக்கு நல்லா பழகிறவங்ககிட்ட நம்ம பிரச்சனையே வராது, அது அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தான். இப்போது கரெக்ட் ரவி நீங்கள் சொல்லுது, ஆனால் எதார்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களால நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு அத்தியாயம் ஆகணும்னா நம்ம வந்து பழகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படியாப்பட்ட நபர்கிட்டருந்து ஏன் இன்னும் ரவி ஒதுங்காமல் சரி பேசுகிற வரைக்கும் பேசலான்னு ஏன் ரவி அப்படி இருக்கணும்? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அது அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய வாட்டி நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் என்ன சொல்கிறது, வீட்டில் என்ன சொல்கிறது, வீட்டில் வேறு, வெளியே நான் நிறைய எனக்கு தெரியாது. அவங்க அம்மா இது பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஏன்னா ஒரே பையன் தான், நான் ஒரே பையன் தான். இவ்வளோன்றது வந்து இப்போ ரீசெண்டாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் தெரிஞ்சிருக்கும். ஒரே பையன்னும்போது இவ்வளோ ஏன் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு அவன் இப்போ காலிலே நிற்கிறான்றது வந்து அவங்களுக்கு கஷ்டம்தான். இது ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வருத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ அம்மா கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் மோல்ட் தான் இன்றைக்கி ரவி இவ்வளோ தூரம் அது நான் அப்படியே வளர்ந்துட்டேங்க. நான் வந்து இப்படியே அவங்க வந்து இப்படி பண்ணாலும் நம்ம இப்படி பண்ணி இப்படி மாற்றிக்கிற இதுலேயே வளர்ந்துட்டேன் நான். அது மாற்ற முடியாது, அது என்ன பண்ண முடியும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், வேணாம் சைலண்ட்டாக இருந்தால் ஆட்டிடியூடுன்றாங்க, ஜாலியாக இருந்தால் இப்படி கையை போட்டு ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பதவி வேணுமா, ஆனால் அந்த பதவிக்கு இருக்கிட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அந்த மாதிரி இதுக்கு போயிடுறாங்க. கரெக்டாக அப்போ நான் சைலண்ட்டாக இருக்கணுமா, இல்லை வந்து இப்படி இருக்கணுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா? சைலண்ட்டாக இருந்து இப்போ நான் இப்போ இருக்கேன், சைலண்ட்டாக இருக்கேன், இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜாலியாக பேசுறது மட்டும் எடுத்துக்க மாட்டீங்க, ஜாலியாக பேசிட்டு என்னையால் ஜாலியாக இருந்துட்டு கடைசியில் நீங்கள் என்னையவே அடிக்கும்போது வலிக்குது. சரி ஓகே, அட் த சேம் டைம் நான் வந்து உங்களை எதுவும் சொல்லலை, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அடிக்காதீங்க, நான் என் வேலையை பார்க்குறேங்க, நான் பாட்டுக்கு போகிறேங்க, நீங்கள் அடிச்சிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்டி வாங்கிட்டே இருக்கேங்க, என் வேலையை நான் சைடில் பார்த்துட்டு இருக்கேன், நான் இருக்கேன். சைலண்ட்டாக இருக்கும்போது அப்புறம் மறுபடியும் ஆட்டிடியூடுன்னு சொன்னால் அப்புறம் நான் எப்படி இருக்கிறது?
நான் தான் ஜாலியாக இருக்கேன்ல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த நபர்கிட்டலாம் பேசும்பொழுது எதாவது சொல்கிறாங்களா, சம்திங் இஸ் கம்மிங் டு யுவர் இயர்ஸா? இல்லை, அதே ஸ்மைலு தான். நான் எதுவும் கேட்டுக்கல. அவங்க எதுவும், அவங்க ரிக்ரெட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம எதுவுமே போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்லாம் இல்லை, சைலண்ட்டு தான் பெரிய ரிவெஞ்சே. நம்ம பாட்டு சைலண்ட்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம சொல்லலாம், அதுக்கான ஒரு டைம் அமையலைங்க, நமக்கான ஒரு விஷயம் நடக்கலை, இப்போ தான் கை கூடி வந்தது, இந்த விஷயத்தை நோக்கி நான் வந்திருக்கேன். பட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் லேக் ஆச்சா, இந்த ஒரு விஷயம் எனக்கு அன்னைக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி அதை நான் கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டேன். ஆக்சுவலாக நான் பண்ண தப்பு எல்லாரையுமே உண்மையை நம்புறது மட்டும்தான். அது நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், எல்லாரையும் நம்பி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. நல்ல விஷயந்தான் கம்ஃபர்ட்டாக வச்சுக்க. ஏன்னா நான் எங்கேயுமே இங்கே லேக் எடுக்கல. நான் காலேஜ் முடித்தேன், ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் தேர்ட் இயரில் வந்து ரீமேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டு 1.5 வருஷம் ரீமேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பப்ளிக் ரிவ்யூ பண்ண, அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனலில் அடி வாங்கினேன், அதுக்கப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் ரீமேக்கே கிட்டத்தட்ட நான் வந்து ரீமேக் யூடியூப்பில் வந்து ரெண்டு சேனல், டியூப்லைட்டும் சரி சிறப்பாசையும் சரி ரெண்டு சேனலும் சேர்த்தே நான் 250 ரீமேக் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் கூட நிறைய பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 250 ரீமேக் பண்ணி இப்போ வரைக்குங்க, இப்போ வரைக்கும் நிறைமாத நிலவு இவ்வளோ ரீச் இருக்குல்ல, இப்போ வரைக்கும் கூட எனக்கு வந்து ஒரு பர்சனலாக எனக்கு எந்த ஒரு காலம் வரல. ஒரு விஷயம் உள்ளே இருக்க வரைக்கும் பிரச்சனை, வெளியே வந்ததுக்கப்புறமும் பிரச்சனைனா எனக்கு புரியல. அப்போ என்ன, எதனால் அது வர தடுக்குது? ரீசன் என்னென்னா, என் கூட இருக்கவங்க ஷெல்டர். நான் நினைக்கிறேன் எங்கள் ஷெல்டர் பண்ணி அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றாங்க. எனக்கு தேவையான விஷயத்தை யாரையும் செய்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பிக் ஸ்க்ரீன் போகணும், இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஓட்டம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு கேட்குறேன். மூவி தான் பட் மூவியில் வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல ஆக்டராக பேர் எடுக்கணும், நல்லா நடிக்கணும். இதை தாண்டி வந்து நிறைய அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு மூவியெல்லாம் பண்ணி கர நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல படங்கள்லாம் நம்ம பண்ணி வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறமா, இதெல்லாம் தாண்டியதுக்கெல்லாம் டைம் இருக்குது, பட் அந்த இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஏன் இது வரைக்கும் எதுக்குமே எது யாருக்குமே ஒன்றும் பண்ணல. ஏன் அப்பா அம்மாக்கே நான் இப்போ தான் தீபாவளிக்கு போனேன், தீபாவளிக்கு தான் புடவை எடுத்து கொடுத்தேன், புடவை வேஸ்ட் எடுத்து கொடுத்தேன். அந்தளவுக்கு நம்ம நிலைமை இருக்குது. ஐ மீன் இப்போது ஓகே டன், இப்போ ஒரு நல்ல ஒரு நிறைமாத நிலவியவா, ரவி யாரும் தெரிஞ்சிருச்சா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் இந்த பின்னாடி அடிக்கிறாங்கள சுத்தியில் வச்சு அதையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி மூவி வந்ததுன்னா அதில் நல்ல நடிகன் பேர் எடுக்கணும், நல்ல ஆக்டர்னு பேர் எடுக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். அண்ட் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்கள் லைஃப்பை வந்து நிறைய விஷயம் வந்து மாற்றுச்சுன்னு. பட் இன்றைக்கி அதே சப்ஸ்கிரைப்புக்கு நான் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி ரவிக்காக வந்து எபிசோட்ஸ் பார்க்குறாங்கன்ற கமெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது இட் ஷுட் பி வெரி ஹாப்பி. இன்றைக்கி அந்த சப்ஸ்கிரைப் எப்படி சொன்னீங்க அதை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன், கூட்டத்தில் கோரஸாக சொன்னேன். அதை சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டிருந்தேன் நான், பிளாக் டிஷர்ட்டில் பட்டன் பட்டனாக இருக்கும். அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு போஸ்டே அதான் நினைக்கிறேன், அப்போ தான் இன்ஸ்டாகிராம். அப்போ அந்த இது வந்து ஒரு என்ன ஒரு விஷயம்னா, அந்த சப்ஸ்கிரைபரில் வந்து நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சின்ன சின்ன குழந்தைங்க, ஏன்னா ஸ்கூல் ஷாட், ஸ்கூல் ஷூட் அது, சின்ன சின்ன குழந்தைங்க அங்கே விளாண்டுட்டு இருந்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்களாம் இருந்துச்சு, நிறைய பசங்க இருந்தாங்க எல்லாமே. என் பக்கத்துலன்னா சின்ன குழந்தைங்க தான், எல்லாருமே சொன்னாங்க நான் உரமா நின்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி குழந்தை கூட இருந்ததோ என்னமான்னு எனக்கு தெரியல. கடவுள் இன்றைக்கி வரைக்கும் அந்த குழந்தைங்களையும் சரி எல்லாமே, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து பசங்க வயசு பசங்கலேருந்து அவ்வளோ லவ் கொடுத்துட்ருக்காங்க, அப்படிதான் நினச்சிக்கிறேன். சூப்பர், கண்டிப்பாக கண்டினியூவாக அந்த லவ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் வாட் யூ லைக் டு டெல் ஆல் திஸ், நீங்கள் சொன்ன அந்த ஷெல்டர் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பிடிக்காது, அப்படி பிடிச்சிருந்தாலும் கூட பிடிக்காத மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை நல்லதுன்னு நினச்சி ஓடிடுவீங்க. இல்லை ஈவன் இப்போ வரைக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் கூட நான் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அந்த அவார்டை கையில் பிடிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு சைடு ஒரு சைடு நெருப்பையும் கொளுத்தி விட்டு, இன்னொரு சைடு தண்ணியும் ஊற்றி விட்டால் என்ன சொல்கிறது, இந்த சைடு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருந்தால் ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு சைடு சூடும் இன்னொரு சைடு குளம், இந்த சைடு ஃபுல்லாக அவார்டு வாங்கின சந்தோஷம், இந்த சைடு ஃபுல்லாக இன்னுமா கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை போட்டு அடிப்பீங்க, நான் எனக்கு புரியல நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் அடிப்பீங்க அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நல்லா சிரிக்க முடியல, என்ன சொல்கிறது, நிறைய எதுக்காக நம்ம இயங்கணுமோ அது வரைக்கும் கூட அந்த பாயிண்ட் வர வரைக்கும் கூட என்னை விடலை. சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே அங்கங்கே அங்கே அப்படி இப்படி போட்டு கன்னி வெடி மாரி அங்கங்கே போட்டு அவன் பாட்டு ஜாலியாக இருப்பான்ப்பா, அவன் என்ஜாய் பண்ணிட்டுப்பா. அதுதான் பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், விடாபுடியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ ஸோ மச். யுத்தத்தை தேடிக்கிட்டு ஆயுதம் தனக்குத்தானே வரும்.
30 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த கருத்தரத்தல் மையம்.